வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தனோட ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை அவர் எங்கேருந்து தொடங்குறாரு அப்படின்னா, அக்கறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆற்றுக்கு அந்த பக்கமாக இருக்கிற பகுதிகளை நம்ம அக்கறை அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவோம். அந்த அக்கறையில் நிறைய குடில்கள் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து பறைச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தொழில் வந்து விவசாயம் மட்டும்தான். அவளும் கடலை கொள்ளைய காவல் காத்து மாடு மேய்த்து அவளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறார், வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு எழுதுகிறார். அந்த அவள் தான் நம்ம கதையினுடைய கதாநாயகி. அவள் யார், அவள் பேர் என்ன, அவள் கேரக்டரை ஜெயகாந்தன் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது, உண்மையாலுமே அவள் ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்போம், அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். இதில் அவளோட உடல் அப்படி அவளுடைய நிறம் பார்த்தோம்னா கருப்பு தான், மை மாதிரியான ஒரு உடம்பு தான், கருப்பாக இருக்கிறவ தான். அவள் காலில் வந்து ஒரு ஈய காப்பு போட்டிருப்பா, காதில் ஓலை சுருளை தான் போட்டிருப்பா, ஓலையை தான் மடக்கி போட்டிருப்பா. ஆனால் அவகிட்ட இருக்கிறதுனால என்னவோ அந்த ஈய காப்பு வந்து தங்க காப்பு மாதிரி அவருக்கு தெரியும். அவள் காதில் இருக்கிற அந்த ஓலை சுருள் வந்து ரத்தன கம்மல் மாதிரி இருக்குமா. அவள் கருப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு ரோஜா மாதிரி கவர்ந்தெழுக்கக்கூடிய வசீகரம் அவளுக்கு எப்பவுமே இருக்கும். அவளை சாதாரணமாக அந்த ஊரில் யாருமே கடந்து போக மாட்டாங்க. அந்த ஊரின் மொத்த அழகையும் அவளுக்கே கொடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் அவளுக்கு. அவளுக்கு வயசு 12 தான். ஆனால் அவள் உடம்பு அளவில் பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 2 வயசு கூட இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஆனால் அவளுடைய குரலையும் அவளுடைய குணத்தையும் வைத்து பார்க்குறப்போ ஒரு 2 வயசு குறைச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு எழுதுவார். அப்படி ஒரு வெவிலித்தனமும் சுட்டித்தனமும் இருக்கிற ஒருத்தி. நகரப்புறங்களில் அவ்வளவு அழகில்லாத பெண்களுடைய போலி அழகையும் வெளிப்பகட்டையும் பார்த்து பழகி போன இவனுக்கு அவ ஒரு தெய்வ பெண் மாதிரி தெரிகிறான். அவ்வளவு அழகாக அவளுடைய அழகுலேருந்து இவனால் மீண்டு வர முடியாத அளவுக்கு அவள் அழகை அவன் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் கிராமத்துக்கு வரான். அங்கே படுகு தோட்டத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்தை பார்க்கலான்னு காலையில் ஒரு 10 மணி வாக்கில் கிளம்பி போகிறான். 10 மணி, வெயில் தான். ஆனால் கிராமத்து வெயில் என்ன செய்யும்னு ஜெயகாந்தன் எழுதுகிறார். அதில் முழுக்க ஒரு நல்ல காற்று வீசுது, வழிநெடுக மரங்கள், அந்த மரம் நிழலில் நடந்து போகிறாரு. அங்கே இருக்கிற மரங்களுக்குள்ளே குயில் கூவுது. ஸோ இந்த காட்சியை கடந்து அப்படியே போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும். இந்த சிவன் கோயிலை கடந்து தான் படுகைக்கு போகணும். அந்த சிவன் கோயிலுக்கு வடக்கு பக்கமாக ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒரு 2 தென்னை மரம் தான் இருக்குது, தென்னந்தோப்பு முழுசாகவே இல்லை. அதுக்கப்புறம் அதை கடந்து போனோம்னா குடிதண்ணி கிணறு, கொஞ்சம் பாசி கணந்த ஒரு குட்டை, இதுலேயே வரப்போகிறத்துலேயே ஒரு 1/2 மைல் நடந்து போனோம்னா படுகை வந்துடும். படுகைக்கு போயிட்டார். ஆனால் அவர் வாங்கின நிலம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல. அப்படியே தேடி நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் அவள் வரா. அவள் இடுப்பில் சாணி கூட, கையெல்லாம் சாணம், அதோடு தான் அவள் வரா. அவள் ஒரு பறைச்சிறுமின்னு பார்த்த உடனே அவளை சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு தோணுது, என்ன தோணுதுன்னா, அழகு எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு தோணுது. அவ்வளவு அழகாக வந்து நிற்கிறா கையில் சாணத்தோடு. முதல் முறையாக அவனை பார்த்து பேசுகிறான். என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்பா. ஆனால் உண்மையாலுமே அவன் அவளை எப்படி பார்த்தான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. எப்படி அப்படின்னு கேட்பான். நல்லா சங்கிலி விற மாதிரி முடியை உருட்டி உருட்டி அப்படின்பா. ஆமாம், உனக்கு தெரியாதா நான் சங்கிலி வீரன்தான் அப்படிமா. சங்கிலி வீரனா? சங்கிலி வீர மூஞ்சியை பாரு, எங்கள் அக்கா சங்கிலி வீரன்லாம் பார்த்துருக்கா. சங்கிலி வீரன் கால் தரையிலேயே படாது, காற்றுல மிதக்கும். உங்களுக்கு கால் இருக்குது தரையில் படுது, நல்லா குதிரை கணக்காக கால் தரையில் இருக்கும்போது சங்கிலி வீரங்கிறீங்களே அப்படின்னு கையை நீட்டி நியாயம் பேசி கொண்டு இருப்பாள் அப்படின்னு எழுதுவார். உடனே அவன், உங்கள் அக்கா பார்த்தது நொண்டி சங்கிலி வீரனாக இருக்கும் அப்படின்னு உடனே, ஐயோ சாமியை போய் அப்படி சொல்லலாமா அப்படின்னு வாயை அப்படி கை வச்சு பொத்தி அவனை பயமுறுத்துவா. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவள் கையை கொண்டு போவாள் இல்லையா வாய்கிட்ட. உடனே அவன், ஐயா சாணி கையை வாய்கிட்ட கொண்டு போறியே அப்படின்னு சொல்லி சிரிப்பான். உடனே அவளுக்கு வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்த உடனே நிற்கவே மாட்டான். என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவாள். ஓடி போய் தூரத்தில் ஒரு மண்ணு திட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு, வவ சங்கிலி வீர மூஞ்ச பாரு, மூஞ்ச சாணியை மூஞ்சில் ஆக்குனா அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பழிச்சு காட்டிட்டு இவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரத்துக்குள்ளே இறங்கி ஓடி போயிடுவான். இவன் கிட்ட மதியான வேலை ஆயிரும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கிணத்துல குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு வருவான். வர வழியில் ஒரு எருமை மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படி கம்பீரமாக அப்படியே வருவாள். அங்கே இருந்துட்டு சாமி அப்படின்னு சொல்லி கத்துவாள்.
அவன் திரும்பி பார்த்த உடனே, என்ன சங்கிலி வீரனுக்கு வாகனம் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு வம்பு கிழுப்பா. இவன் இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான், எருமாட்டிலேருந்து எகிரி குதித்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். இவன் வீட்டுக்கு வருவான், சாப்பிட்டுட்டு ஒரு சாயங்காலம் வீட்டில் இருக்க தோணாது, மறுபடியும் படுகை பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆகி போயிடும், முதல் நட்சத்திரம் கூட வந்துடும். அங்கே இருக்கிற அந்த குட்டையில் காகம் அப்படி முங்கி எழுந்து போகிறத அப்படியே பார்ப்பான். சரக்கு விரித்து அந்த தண்ணியை உதறிட்டு போகும். காகமெல்லாம் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் அது. ஒரு போர்க்காலத்தில் வாகனங்கள் எல்லாம் ஒன்றா அணிவகுத்து வரும்ல, அந்த மாதிரி கொக்கெல்லாம் அப்படி ஒரே நேர்கோட்டில் பறந்து போகிறத பார்க்குறான். அந்த காட்சி அவ்வளவு அழகாக இருக்குது. அப்படியே அங்கே இருக்கிற ஒரு பெரிய கரும் பாறை மீது அப்படியே உட்காந்துடுறான். அப்படி ஒரு அழகில் அப்படியே அதை பார்த்துட்டே உட்காந்துடுறான். நேரம் போனதே தெரியல, ஏதோ ஒரு சத்தம் வருது, திரும்பி பார்க்குறான், ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் அப்படியே உட்காந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் ஏதோ சத்தம் வருது, திரும்பி பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, ஏதோ பிரம்மை அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து பா சங்கிலி வீரா அப்படின்னு சொல்லி கத்துவா. பயந்துட்டியா நீ சங்கிலி வீரன், என்னை எப்படி பயமுறுத்துனேன், இப்போ நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே இவன் நான்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நீ தூரத்தில் ஒழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டேன், நீ வரட்டும் தான் அப்படியே அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சமாளிப்பான். சரி சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அக்கறையில் நல்ல பறை சத்தம் கேட்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற கான்வர்சேஷனை தாண்டி அந்த பறை சத்தத்தை அவர் ரசிச்சிட்டே இருப்பாள். அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போக வேணாமா நீ அப்படிம்பான். உடனே அதுக்கு அவ அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பாள். ஏன் அப்படின்னு கேட்பான். நான் இங்கேயே எம்மா நேரம் நிலாவில் விளையாடிட்டு இருப்போம் தெரியுமா அப்படின்பா. தனியாவா அப்படின்னு கேட்பான். இல்லை பசங்களோட அப்படின்னு சொல்லுவா. எங்கே யாரையும் காணும் அப்படிமா, அவங்களாம் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. எங்கே அப்படின்னு கேட்பான். கல்யாண வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன் நீ போகலையா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் போகலை. சரி நான் ஒன்று கேட்கட்டா அப்படின்பா. அவனுக்கு புரியாது இவ என்ன கேட்க போகிறா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. சரி என்ன கேளு அப்படின்னு சொல்லுவான். உடனே நீங்கள் என்ன இம்புட்டு அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அவள் சொன்ன உடனே இவன் அவனையே ஒரு முறை பார்த்துக்குவான். அப்படியா, நீ தான் அழகு, ரொம்ப அழகாக இருக்க அப்படிமா. உடனே பொய் பொய் எல்லாம் பொய் அப்படின்பா, நிஜமா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவான். அவள் உடனே இன்னொரு பக்கம் வெக்கப்பட்டு திரும்பிக்குவா, முகத்தை காட்டாமல் வேற ஒரு பக்கம் திரும்பிக்குவா. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் திரும்பி நான் நிஜமாலுமே அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்பா. நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீங்கள் தான் அவ்வளோ அழகு, எவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க பாருங்கள், உங்களை ஒரு முறை நான் தொட்டு பார்த்துக்குவா அப்படின்னு கேட்பா. அவன் சரி ஓகே தொட்டு பார்த்துக்க அப்படிமா. அவன் சொல்லியும் அவள் ஏதோ ஒரு தயக்கத்தோடையே நின்றுட்டுருப்பாள். கொஞ்சம் கழித்து நான் பறச்சி பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாள். இதில் என்ன அப்படின்னு இவனே அவளோட கையை அப்படி போய் பிடிப்பான். அவள் அவளோட கையால் அவனோட கையை அப்படியே தடவி கொடுப்பா. அவள் கை ஒரு பிஞ்சு கை, ஒரு சிறுமி, அவளோட கை ரொம்ப மெதுமு. அவள் பிஞ்சு கையால் அப்படியே அவனோட கை மேலே அப்படியே தடவி கொடுப்பா. விளையாடுவாள், வரைஞ்சி விளையாடுவாள். உடனே அவள் கேட்பா அவனை பார்த்து, உங்கள் கை என்ன இப்படி மெது மெதுன்னு இருக்கு அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவளுடைய கையை வேலை செஞ்சு காப்பு கட்டி போயிருக்கும். அவளோட கைக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இவனோட கை ரொம்ப மெது மெதுன்னு இருக்கும். அதை கேள்வி கேட்ட உடனே சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பான். சொல்ல மாட்டேன் அப்படின்பா. சொல்லு அப்படிம்பா. சொல்ல மாட்டேன் அப்படின்பா. ஏன் அப்படின்னு கேட்பா. சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்பா. சரி நீ உன் பேர் சொன்னா நான் என் பேர் சொல்லுவேன் அப்படின்பா. என் பேர் மருதாயி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க அப்படின்பா. சரி நானும் இனி அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்பா. எப்படி குட்டின்னு அப்படின்னு சொல்லுவான். ஆ கூப்பிடுவீங்க கூப்பிடுவீங்க அப்படின்பா. ஏன் கூப்பிட்டா என்ன பண்ணுவியா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் கையை தடவிட்டு இருந்தால நறுக்குன்னு கிள்ளி வச்சுருவா. இவன் அப்படியே கத்துவான் ஏய் அப்படின்ட்டு. ஆ அப்புறம் கூப்பிடுவீங்களாமே கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு தயாராக இருப்பா. அது அவனுக்கு தெரியும். சரி இப்போ இங்கேருந்து ஓட தான் போகிறா, நகர்ந்து போக போகிறா, வீட்டுக்கு போக போகிறாங்கிறது தெரியும். தெரிஞ்ச உடனே அவளோட கையை பிடிச்சி இழுத்து அங்கே இருக்கிற பாறை மேலே உட்கார வச்சுருவான். சரி உட்காந்த உடனே
சரி கண்ணை மூடுங்களேன் அப்படிமா. என்ன அப்படிமா? உடனே அவருடைய பாவாடையிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து என் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படிமா. என்ன இருக்குது அப்படிமா? சரி ஆ காட்டுங்க நான் போடுறேன் அப்படிம்பா. ஆ காட்ட உடனே வாயில் போடுவா கற்கண்டு. சாப்பிட்டோன்னே உனக்கு அப்படிமா. எனக்கா? எனக்கெலாம் இருக்குது தோ அப்படின்னு அவளுக்கு இருக்கிறத எடுத்து காண்பா. அவள் வாயில் போட்டு அந்த கற்கண்டு சாப்பிடுவாள். அதில் அந்த நில வெளிச்சத்தில் அவள் கற்கண்டு சாப்பிட்றதும் அவளோட அவள் சிரிக்கிறதும் அவள் முகமும் அவ்வளவு அழகாக அவனுக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு நான் இல்லை, அந்த மொத்த இயற்கையையும் தாண்டி ஒரு அழகு அவகிட்ட தெரியும். அதையெல்லாம் தாண்டி அவளை மட்டுமே அந்த இயற்கையில் ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவள் பாவாடியிலேருந்து என்னென்னமோ தின்பண்டங்களெல்லாம் வெளியில் வந்து எடுத்து வைப்பாள். கடலை மிட்டாய், தேங்காய், வெல்லம், முறுக்குன்னு நிறைய எடுத்து வைப்பாள். இப்போ அவள் கேட்பா, அம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜா அப்படிமா. ராஜாவா? பெரிய ராஜாவா இல்லை தெருக்கூத்து ராஜாவா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் அங்கே இருக்கிற ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருந்தா இல்லையா, குரங்கு மாதிரி உட்காந்து சின்ன ராஜா தான் அப்படிமா. உடனே அவள் சிரிப்பா, நானும் தான் சிரித்தேன் அப்படின்னு எழுதுவார். அவரும் சிரிப்பார். உடனே அவங்க அம்மா குட்டி அப்படின்னு அக்கறையிலேருந்து கத்துவாங்க. உடனே ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எழுந்து ஏல முயற்சி பண்ணுவாள். சரி நாளைக்கு வருவியா அப்படின்னு இருக்குமா கையை பிடிச்சிட்டு கேட்பான். இல்லை நாளைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்பா. வரேன்னு சொல்லு அப்போ தான் விடுவேன் அப்படிம்பா. அதெல்லாம் வர முடியாது, நாளைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்பா. உடனே இந்த இடத்துல ஜெயகாந்தன் எழுதுவார், பேதமை பருவத்திற்கும் மங்கை பருவத்திற்கும் இடையே இருக்கிற அந்த இளமை ஊஞ்சலாடும் அவள் உடலை இறுக சேர்த்து அணைத்து அவள் நெற்றியிலே அவன் முத்தமிடுகிறான். ஏன் பண்ணேன் அப்படின்னு அவனுக்கு தோணலை, தெரியலை, பணனும் தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன்னு அவனை அவனே சமாதானப்படுத்திக்கிறான். உடனே அவள் அப்படியே எழுந்து போனவ முத்தம் கொடுத்தோன்னு அப்படியே உட்காந்துடுறா. உட்காந்துட்டு என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அவன் சொன்ன உடனே அவன் கட்டி அணைச்சான்ல அதை விட அதிக வேகத்தில் இன்னும் இறுக்கமாக அவள் கட்டி பிடிச்சிக்கிறான். மீண்டும் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். மறுபடியும் அவங்க அம்மா குட்டி அப்படின்னு அங்கேருந்து கத்துறாங்க. ஐயோ நான் வரேன் அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அன்றைக்கி இரவு வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில் படுகை பக்கமாக போகிறான். பறை சத்தம் அக்கறையில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சின்ன கூட்டம் கூடியிருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில்னு ரெண்டு முறை எழுதுகிறாரு. அது எப்படி சொல்லன்னு தெரியல. கூட்டத்துக்கு நடுவில் மீசை நிறைத்த ஒரு வயதானவரோட கையை பிடித்தவாறு மனக்கோலத்தில் அவருக்கு மனைவியாக அந்த சிறுமி நின்றுட்டுருந்தான். இதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு நேர எதிராக இருக்கிற ஒரு அந்த கரும் பாறை மீது அவன் உட்காந்துட்ருக்கான். அவள் சாரி கட்டிகிட்டு இருந்தா இல்லை, ஒரு பெரிய ஒரு சேலைக்குள்ளே அவளை சுருட்டி மடித்து வச்சுருந்தாங்க. அவள் காது கழுத்தில் என்னென்னமோ போட்டிருந்தான் அப்படிங்கிறத அவர் எழுதிட்டு அங்கேருந்து அந்த பாறை மேலேருந்து ராஜா பார்க்குறான். அந்த சிறுமியும் அவனை பார்க்குறா. அந்த சிறுமி அவனை பார்த்து சிரிக்கிறா. அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அங்கே நடந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு ராஜாவுக்கு உறுத்துது. ராஜாவால் அதை பார்க்கவே முடியல. ராஜா வேற ஒரு திசை பக்கம் திரும்பிக்கிறான். ராஜாவோட கண்கள் கலங்குது, அழுகிறான். அதை தாண்டி அவனால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏ சிறுமி, உனக்கு நடந்தது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டுருக்குங்கிறது உனக்கு தெரியல, உனக்கு விளையாட்டாக இருக்கேன்னு அவன் மனசு அடிச்சுக்குது. இந்த சம்பவம் இதோடு முடியுது. ஒரு 2 ஆண்டுகள் கழித்து போகுது. ஒரு உறக்கம் வராத ஒரு இரவில் இந்த சம்பவங்களை அவன் நினச்சி பார்க்குறான். இந்த கதையின் இறுதி வரியாக ஜெயகாந்தன் இதை இப்படியாக முடிக்கிறார். அவன் அந்த நினைவுகள் அவனுக்கு அப்படியே அதே உணர்ச்சிகளோடு மறுபடியும் ஞாபகம் வருது. ஆனால் ஒரு விஷயம் அவனால் ஏற்றுக்கவே முடியல, இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு அந்த சிறுமிக்கிட்ட நம்ம நடந்துக்கிட்டது மிகப்பெரிய தப்பு, அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அது உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த கதையை அவர் இப்படியாக நிறைவு செய்கிறார். இந்த கதைக்கு அவர் வைத்த பெயர் பேதை பருவம். நன்றி.